வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மொறு மொறு மசால் வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப சுலபமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். வாங்க, அப்போ அந்த மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு தோல் எடுக்கலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். தோலோடு சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் தட்டிட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா ஒரு வடையில் மட்டும்தான் இருக்கும், ஏதோ ஒரு வடையில் தான் பூண்டு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று எடுத்துட்டோம்னா எல்லா வடைகள்லேயுமே அந்த வாசனை பூண்டு எல்லாமே இருக்கும். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு ஒரு சுற்று எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிளகாய் பூண்டு உப்பை சேர்த்து ஒரு சுற்று போட்டு எடுத்துட்டேன். நான் ஒரு கப் கடலைப்பருப்பு நல்லா தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, வெறும் கடலைப்பருப்பை மட்டும் நாம் மிக்சி கப்புக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப மழை மழைன்னு மஞ்சி வந்துடும், நல்லா இருக்காது. இப்போ நான் கடலைப்பருப்பை மிக்சியில் சேர்த்துட்டேன். இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது கலந்து செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்றதுக்காக ஒரு கைப்பிடி மட்டும் அரைக்கிறதுக்காக சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கடலைப்பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வாசனை கொடுக்குன்றதுக்காக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவோடு நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து ஒன்றா வர்ற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நான் கலந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வடை எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சின்னதாக குண்டு குண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு உள்ளங்கையை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடணும். இப்படி தான் நம்ம மசால் வடை தட்டணும். நம்ம நார்மலாக வடை தட்டுற மாதிரி கையில் வச்சு தட்டக்கூடாது, மசால் வடை இந்த மாதிரி தான் தட்டி எடுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம மசால் வடை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியான ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வடைகளை எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம சேர்க்கும்போது ஒன்று ஒன்றா போடணும். நம்ம வடைகளை எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். நம்ம கொஞ்சம் மொத்தமாக தட்டியிருக்கிறதால அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும், கலரும் நல்லா கோல்டன் கலரில் வரும். அதே மாதிரி நம்ம போட்ட உடனே போட்டு கிளறக்கூடாது, கொஞ்சம் ஒரு சைடு நல்லா வேக விட்டுட்டு தான் திருப்பணும். உடனே போட்டோம்னா மசால் வடை உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பபுள்ஸ் அடங்கிடுச்சு, நல்லா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டான மொறு மொறு மசால் வடை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.